ஹே காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ ரீசெண்ட் டேஸில் எனக்கு கொஞ்சம் ஃபீவர் அண்ட் கோல்டெலாம் வந்ததுனால என்னால் ரெகுலராக வீடியோஸ் வந்து போட முடியல. ஸோ இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் வந்து வரும், ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ அன்றைக்கு வந்து ஃப்ரைடே ஈவினிங் போல் நான் வந்து சாமிக்கு விளக்குலாம் பொருத்திட்டு சாமிலாம் கும்பிட்டாச்சு. ஸோ என் வாய்ஸ் கேட்டாலே தெரிஞ்சிருக்கும் ஸோ எந்தளவுக்கு கோல்டு வந்து பிடிச்சிருக்குன்ட்டு. ஸோ இப்போ வந்து ஓகேவாக தான் இருக்கேன், நார்மலாகிடுச்சு. சாமிலாம் கும்பிட்ட அப்புறம் கிளைண்ட்ஸ் வந்து வந்திருந்தாங்க. ஸோ வந்து டெம்பரவரி ஹேர் ஸ்ட்ரைட்னிங் வந்து கேட்டிருந்தாங்க, ஸோ அவங்களுக்கு தான் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு ஹேர் வாஷ் வரைக்கும் தான் இருக்கும். ஸோ எனக்கு வந்து மறுநாள் வந்து ஈவெண்ட் இருக்குது, ஃபங்க்ஷன் இருக்குது, எனக்கு நாளைக்கு மட்டும் எனக்கு ஹேர் வந்து ஸ்ட்ரைட்னாக தெரியணும், ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படின்றவங்களுக்கு இந்த டெம்பரவரி ஸ்ட்ரைட்னிங் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதான் கேட்டிருந்தாங்க, நெக்ஸ்ட் ஒரு ஈவெண்ட் இருக்குன்னு சொல்லி வந்திருந்தாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து பண்ணிகிட்ருந்தேன். ஸோ நைட்டு டின்னருக்கு வந்து தோசை தான் சுட்டிருந்தேன். ஸோ அம்மா வந்து பாப்பாவை டியூஷன்லேருந்து கூப்பிட போயிருக்காங்க. ஸோ அவங்க வர்றதுக்குள்ளே தோசை சுட்டு வச்சிடலான்னு சொல்லி சுட்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ பாப்பா வந்ததும் சூடாக கொடுக்கலான்னு நினச்சா, அவள் சூடெல்லாம் வேணாம், எனக்கு வந்ததும் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி வருவாள். ஸோ அதனால் சுட்டு வச்சிருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டா. ஸோ அதனால் நான் எல்லாருக்குமே சுட்டு வச்சிடலான்னு சொல்லி சுட்டுட்ருந்தேன். அண்ட் எங்கள் வீட்டில் வந்து எப்போவுமே தோசை சுடுறப்பெல்லாம் இனி தான் கூப்பிடுவாங்க. ஸோ நான் தோசை சுட்டால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கும், ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு தோசை வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ அதனாலே தோசை சுடுறப்பெல்லாம் நானே வந்து சுட்டுருவேன் வாண்டடாக. ஸோ அன்னைக்கு டே வந்து இப்படி தான் போச்சு. ஸோ நைட்டு வந்து டின்னருக்கு தோசை சுட்டு சாப்பிட்டு தூங்கியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்ச அப்புறம் ஒரு 11 o'clock போல் நான் ஃப்ரூட் சாப்பிட்லான்னு சொல்லி கிரேப்ஸ் அண்ட் சாத்துக்குடி ஆரஞ்சும் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதான் பிரித்து சாப்பிட்லான்னு சொல்லி ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன் அந்த ஸ்கின் எல்லாத்தையும். ஸோ அன்றைக்கி வந்து வெயில் வந்து பயங்கரமாக அடிச்சுட்டு இருந்ததுனால ஆயில் பாத் எடுக்கலான்னு சொல்லி ஹேர்லலாம் ஆயில் அப்ளை பண்ணிகிட்ருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹேரை நல்லா டேங்கிள்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆயில் வந்து நல்லா அப்ளை பண்ணிட்டேன். ஸோ ஆயில் ஹேரில் வந்து அப்ளை பண்ண அப்புறம் நெக் அண்ட் ஃபேஸு பாடி ஃபுல்லாக நான் அப்ளை பண்ண போகிறேன். எப்போவுமே ஹேரில் வந்து ஆயில் அப்ளை பண்ணும்போதெல்லாம் மசாஜோடு அப்ளை பண்ணணும். ஸோ அப்போ தான் ப்ளட் சர்க்குலேஷன் வந்து ஸ்பீடாக இருக்கும், ஸோ நமக்கும் பாடி ஹீட் வந்து கம்மியாகும். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு ஹேரில் பன் போட்டுட்டு இப்போ வந்து பாடி ஃபுல்லாக நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். பாடி ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ண அப்புறம் நான் இப்போ வந்து ஃபேஸ்லேயும் ஆயில் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்படி மசாஜ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின் வந்து நல்லா சுருக்கம் விழுகாமல் நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும், அண்டு பாடியில் உள்ள ஹீட் வந்து கம்மியாகும், அண்ட் பிம்பிள்ஸ் வந்து வராமல் இருக்கிறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். நான் பண்ணுற ஒவ்வொரு ஸ்டோக்ஸையும் நீங்கள் 2 or 3 times வந்து நீங்கள் வந்து மசாஜ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ நான் ஜென்டிலாக தான் மசாஜ் பண்ணணும், நான் வந்து ஸ்பீட் மோஷனில் போட்டனால அது வந்து அப்படி தெரியுது. ஸோ நீங்கள் பண்ணுறதா இருந்தீங்கன்னா ஜென்டிலாக வந்து ஒவ்வொரு ஸ்டோக்ஸையும் 2 or 3 times வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து சம்மர் சீசன் வந்து ஆரம்பித்ததுனால நம்ம பாடி வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி நீங்கள் வீக்லி 2 times இந்த மாதிரி நீங்கள் ஆயில் பாத் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு. ஸோ வீக்லி 2 times வந்து இந்த மாதிரி ஆயில் பாத் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஸோ நல்லது ரொம்ப. ஸோ நான் பாடி ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 hours நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ 2 hours அப்புறம் நான் போய் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸோ பண்ணிவிட்டு வந்ததுமே வெட்டாக இருக்கும்போதே நான் வந்து சீரம் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ வெட்டாக இருக்கும்போது அப்ளை பண்ணால் நம்ம ஹேர் வந்து ரொம்ப ஸ்ட்ரைட்டாகவும் அழகாகவும் இருக்கும். ஸோ அதனால் இப்போவே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஹேரில் வந்து சீரம்லாம் அப்ளை பண்ணிவிட்டு நான் போய் வந்து கையை வந்து வாஷ் பண்ணிவிட்டு வந்துட போகிறேன். ஸோ நீங்கள் வந்து தலையில் கை வச்சுட்டு அதே கையோடையும் நீங்கள் வந்து ஃபேஸில் வந்து டச் பண்ணக்கூடாது. ஸோ அப்படி பண்ணுறதுனால தான் நிறைய பிம்பிள்ஸ் வரவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹேரில் நீங்கள் எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலுமே நீங்கள் போய் கை வந்து வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு நீங்கள் வந்து சிடிஎம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் போய் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து நான் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் காஃபி மைனுடைய மாய்ஸ்சரைசர் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் மாமாஎர்த்தோடைய சன்ஸ்க்ரீன் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ வீட்டில் இருந்தாலுமே இந்த சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ வந்து சம்மர் ஆரம்பித்ததுனால இது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. ஸோ யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ நான் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன், நெக்குக்கும் சேர்த்து நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து காஃபி மைனுடைய லிப் மாஸ்க் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ லிப்பு வந்து ட்ரை ஆகாமல் இருக்க அது வந்து ஹெல்ப் பண்ணும்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பாடி லோஷனுக்கு நான் நிவியாவுடைய பாடி லோஷன் எடுத்து நான் கை கால் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டெப்பு. ஸோ இது வந்து நான் எப்போயுமே குளிச்சுட்டு வந்ததும் நான் வந்து அப்ளை பண்ணுவேன். ஸோ பாடி ஸ்ப்ரே. ஸோ இது வந்து நம்ம ரெகுலராக அப்ளை பண்ணுறதுனால மற்றவங்க வந்து நம்ம கிராஸ் ஆனாலே ஒரு ஸ்மெல் வந்து நம்ம மேலே இருக்கும். ஸோ நம்ம வந்தாலே ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக நான் இது வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஹேர் வந்து நான் வெட்டாக இருக்கும்போதே இந்த பெரிய பல்லு கோம்ப் வச்சு நான் வந்து டீடாங்கிள் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அன்றைக்கி ஈவினிங் வந்து அக்கா பாப்பா அண்ட் தம்பிலாம் வந்திருந்தாங்க. ஸோ அன்றைக்கி ஈவினிங் போல் பாப்பா கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ அன்றைக்கி வந்து அக்காவுக்கு ஃபீவர் இருந்தனால பாப்பாவுக்கும் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி அவளுக்கும் வந்து ஃபீவர் வந்துருச்சு. ஸோ ஈவினிங் போல் அவளே அப்படியே படுத்துட்டா முடியாமல். ஸோ பாப்பாட்டு இருந்தால் எனக்குமே ஃபீவர் வந்ததுனால இப்போது கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என் சிஸ்டருக்கு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அக்காவுக்கு அப்படியே போயிடுச்சு. ஸோ அக்காட்டிருந்து பாப்பாவுக்கு வந்துருச்சு, பாப்பாட்டிருந்து என்கிட்டே வந்துருச்சு கடைசியாக. ஸோ எனக்கும் இப்போ ஓகேவாக தான் இருக்கேன். ஸோ அன்றைக்கி டே வந்து இப்படி தான் போச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் சி, பை பை.